அன்பே வான்னு முதல் முதல் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே நடிக்க வந்த படம். ஸோ அந்த படத்தில் என்னை கூப்பிட்டு திருலோக் சுந்தர் டைரக்ஷன், அவர் என்ன சொன்னார்னாக்கா, பெரியவர் இருந்தார், சரவணன் சார், முருகன் சார், குமர் சார் எல்லோரும் இருந்தாங்க. சொல்லிவிட்டு இந்த மாதிரி இது ஒரு ஃபேண்டஸியாக வெறும் மியூசிக்கலுக்கு ப்ராமினன்ஸ் வச்சு எடுக்க போகிறேன், இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டு போடலான்ருக்கோம், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்னென்ன தோணுதோ நீங்கள் நல்லா ரிச்சாக ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சு மேலே ஆகாசம் கீழே பூமிங்கிற மாதிரி அப்படி அந்த லெவலுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீடமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு பாட்டு வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் கொடுத்துடணும், ஒரு யூனிட் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நான் குமரன் சார் பெரியவர் ஏவிஎம் அவர்கள் உட்காந்து கம்போஸ் பண்ணுவோம், கம்போஸ் பண்ணி எடுப்போம். அப்போ நிறையா வாத்தியங்கள்லாம் வச்சு பிரமாதமாக ஒரு பாட்டும் கம்போஸ் பண்ணி எடுத்து 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 11th hour வருவார். வந்ததுக்கப்புறம் அப்போ என்னாச்சுனாக்கா, அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள்லாம், அப்போ இந்த கீபோர்டு, இந்த எலக்ட்ரானிக் கிட்டார்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து புதுசு, ஒரு வகைக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவர் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், வார்த்தை எங்கேயாவது முழுங்கிடுமோன்னு பயப்படுவார். நான் என்ன பண்ணுவேன், பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி சொல்லி கொடுத்து அவர் கம்போசிங்லாம் வருவாங்க, கேட்பாங்க, நல்லா பிடிச்சி போயிருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெக்கார்டிங் போன உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அசிஸ்டன்ட் டைரக்டர்னு ஒன்றுவார், பாட்டு காப்பியை தூக்கிட்டு போய் அவர்கிட்ட காட்டுவார். அவருக்காக கோபம் வரும், இந்த பாட்டை எடுத்துகிட்டு போ, படம் பார்க்குறவங்க தியேட்டர்கிட்ட ஒவ்வொருத்தையும் அந்த பாட்டு நீ கொடுப்பியா, வார்த்தை கேட்கும்போது என்னான்னு புரியணும், ஒவ்வொருத்தருக்கும் நீ பாட்டு புக்காக நீ கொடுப்பேன்னு கேட்பார். ஸோ அவ்வளவு வார்த்தை க்ளீனாக அவருக்கு வரணும். போகிறான் அப்படிங்கிற சவுண்டு கேட்டால் போகிறா, அந்த இன் வரலன்னா அது இன் வரலையேன்னு கேட்பார். அவ்வளோ பர்டிகுலராக, அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டு வச்சு, வேர்ட்ஸ் எல்லாம் க்ளியராக, அப்போ புரிஞ்சுப்போ கூட என்னை பிடிச்சி புழிஞ்சுவார், என்ன சார் வேர்ட்ஸ் சரியாகலையே, வேர்ட்ஸ் சரியாகலையேன்னு. நான் நினைக்கிறது அந்த மாதிரி உள்ளவர் இப்போ ஏதாவது பாட்டுகளை கேட்டால் அவர் என்ன ஒன்று வரோ தெரியல, எனக்கு புரியல, வேர்ட்ஸ் கேட்ஸ் தெரியலன்னு சொன்னால் அவருக்கு யாரும் பதில் சொல்லவும் முடியாது, அவர் முன்னாலே நிற்க முடியாது, பிகாஸ் வேர்ட்ஸ் அவ்வளோ. ஏன்னா நம்ம வந்து படம் பார்த்தீங்களா பார்த்தேன், மியூசிக் கேட்டிங்களா அப்படி கேட்க மாட்டோம், பாட்டு கேட்டிங்களான்னு தான் கேட்பான் பாட்டு. ஸோ பாட்டுங்கிறது வார்த்தை. ஸோ அவ்வளோ பர்டிகுலராக இருந்து கூட அந்த சாங்ஸுகள், ஒவ்வொரு சாங்ஸுகளும் அதில் ஒரு பர்டிகுலர் சாங், ஒன்று ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்னு, அந்த பாட்டை சொல்லும்போது ரொம்ப பிரமாதமாக ஏதோ ஏதோ சொல்லிட்டாங்க, ஆமாம் நீங்கள் எங்கேயாவது இங்கே செட்டு போட்டு எடுப்பீங்கன்னு ஏதோ ஒன்று தமாஷுவாக்கிற சொல்லிட்டேன், அவர் ரொம்ப இது வந்து சில்ல நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சொல்லுங்கள், அப்படி எடுக்கிறேன் இப்படி எடுக்கிறேன்னு. அப்போ ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று ஒரு தியேட்டரில் வந்து ஓடிட்டு இருந்து, அது மாதிரி நான் ஃபேண்டசி பண்ண போகிறேங்களாம், ஆனால் சொன்னபடி அந்த பாட்டுகள்லாம் எடுத்தாங்க.
அப்போ வந்து இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வரக்கூடிய நேரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரத்திலேயே வார்த்தை புரியலன்னு சொன்னவர். வார்த்தைன்னா அவ்வளோ கியூனாக கவனிப்பார். அதுதான் அந்த வார்த்தைகள் நிற்கும் போது உங்களுக்கு மெட்டு மறந்தாலும் அந்த வார்த்தையை பார்த்தா அந்த மெட்டு ஞாபகத்துக்கு வந்துடும். என்னுடைய கருத்து அது வந்து நான் என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தில் சொல்கிறேன் ஒழிய வேறு யாரும் அதை தப்பாக எடுத்துக்கக்கூடிய சான்ஸில் சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் வார்த்தை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது அவர் ரொம்ப கவனிப்பார். அதுதான் பாட்டு. அப்படி ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் ஒரு பாட்டு எடுத்தார். அந்த பாட்டு ரியலாகவே எனக்கு பிக்சர் போட்டு பார்த்த உடனே அது தேவலோகத்தில் இருக்கிற மாதிரியே பண்ணாங்க அந்த பாட்டு.